சொன்னாங்க கிளாஸ்க்கு. ஹாய், மை நேம் இஸ் ஸ்ருதி. ஹாய் ஸ்ருதி, என்னோட பர்த்டே ஜூன் 1. உன் பர்த்டே எப்போ? என்ன ஆச்சு? பர்த்டே எப்போ? ஃபெப்ரவரி 29th. ஓ, அவளா நீ? நான் 29th பிறந்த, ஃபெப்ரவரி 29th. அது ஒரு வருஷம் முன்னாடி பிறந்திருந்தா நான் 28th தேதி பிறந்திருப்பேனே. எப்படி கடவுளுக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க பிறந்தனால அவங்கவுங்க பிறந்தனால அன்னைக்கு கொண்டாடும் போது நான் மட்டும் ஃபெப்ரவரி 28th இல்ல மார்ச் 1st கொண்டாடிட்டு இருக்கேன். பிறந்தனாலே இல்ல, ஆனா பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கேன். வாவ் ஸ்ருதி, என்ன அப்ப உனக்கு வயசு ஆகாதா? இங்க பாரு சர்வேஷ், என்ன வெறுப்பேதா? சரியா, இந்த மாதிரி தானே எனக்கும் வயசாகும். நானும் மனுஷி தானே, இல்ல ஏதா வேற கிரகத்துல இருந்து வந்து ஏலியனா? உனக்கு பர்த்டே வருதே, அதனால கரெக்டா உனக்கு ஏஜ் தெரியுது. எனக்கு பர்த்டே டேட் கொஞ்சம் கோளாரா இருக்கறனால எனக்கு பர்த்டே அந்த மாதிரி வராது. பட் அதுக்கு அப்புறம் நான் வயசாகலன்னு இல்ல, வருஷம் வருஷம் நானும் தானே வளர்ந்துட்டு இருக்கேன். புரியுதா? அப்ப 4 வருஷத்துல ஒரு வாட்டி தான் உனக்கு வயசாகும். மா, வாட்ஸ் யுவர் ஏஜ்? ஏஜா மேம், அவளுக்கு 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் ஏஜ் ஆகும். அப்ப எப்படி உங்க அம்மா வயித்துல நீ இருந்துட்டு 4 வருஷம் கழிச்சு பிறந்தியா? இல்ல, நான் பிறக்கவே இல்ல, என் ஆவி தான் சுத்திட்டு இருக்கு. போமா. என் பர்த்டே டி எதுக்கு டி? சாக்லேட். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கு. என் பர்த்டே எப்போ வர போதும்? அதுக்கு எதுவும் மேத்தமேட்டிக்ஸ்ல போடணுமா? ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட்டி சொல்லு, அப்பதான் என்னால கொண்டாட முடியும். மனசு சந்தோஷமா திருப்தியா? ஏ, எல்லாரும் ஸ்பேஸுக்கு போனா தான வயசாகாம இருப்பாங்க. ஸ்ருதி மட்டும் பாறேன், பூமியில இருந்துட்டே வயசாக வாங்க போறா. என்கிட்ட வாங்க போற, சத்தியமா சொல்றேன், வாங்கி கட்ட போற. நீ என்கிட்ட சர்வேஸ் நம்மள எல்லா வருஷமும் ட்ரீட் வைக்கணும். ஸ்ருதி மட்டும் பாறேன், 4 வருஷத்துல ஒரு வாட்டி மட்டும் ட்ரீட் வைப்போம்.